இந்தியாவின் நான்காவது பெரிய தனியார் வங்கியான எஸ் வங்கி திவாலாகிவிட்டது. மார்ச் 5ஆம் தேதி மாலை முதல் அதனுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ரிசர்வ் வங்கி தடை விதித்திருக்கிறது. அவர்கள் எந்த கடனும் கொடுக்க முடியாது, கொடுத்த கடன் எதையும் புதுப்பிக்க முடியாது. அவர்கள் டெபாசிட்தாரர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல் கொடுக்க முடியாது என்ற விதியை ரிசர்வ் வங்கி விதித்திருக்கிறது. இது பொதுமக்களிடையே, வங்கியினுடைய வாடிக்கையாளர்களிடையே, குறிப்பாக எஸ் வங்கியினுடைய வாடிக்கையாளர்களிடையே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1,100 கிளைகளுக்கு மேல், 29 மாநிலத்திலும், 7 யூனியன் பிரதேசத்திலும் செயல்படக்கூடிய மிகப்பெரிய வங்கி. இந்த வங்கியினுடைய திவால் செய்தி என்பது வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களும் சரி, சாதாரண பொதுமக்களும் சரி, மிகுந்த அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது, கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார்கள். அந்த பேட்டியை பார்க்கும்போது கேள்விகளுக்கு விடை தெரிவதற்கு பதிலாக பல கேள்விகள் அதிலிருந்து எழுப்பப்படுகின்றன. அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். 2017லிருந்து நாங்கள் இந்த வங்கியை மிகவும் ரொம்ப க்ளோஸாக நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் நுட்பமாக அதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கோம் என்று சொல்கிறார்கள். அப்போ 2017லிருந்து இவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கார்கள் சொன்னால், கடந்த 3-4 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. திருவாளர் பி சிதம்பரம் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். 55,000 கோடி கடன் 2014 இந்த வங்கி இருந்தது என்பது இப்பொழுது 2,41,000 கோடி அளவுக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு கடன் கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இவங்க சொல்ற இந்த 2017 காலத்தை எடுத்துக்கொண்டால், 2017ல் இருந்து 2019க்குள்ள 1,32,000 கோடியிலிருந்து 2,41,000 கோடியாக கிட்டத்தட்ட 1,09,000 கோடி கடன் என்பது அதிகரித்திருக்கிறது. இது எப்படி அதிகரித்திருக்கிறது, யார் கொடுத்துருக்காங்கன்ற கேள்வியெல்லாம் வருது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசும்போது அந்த சிஇஓ வந்து சரியில்லை, 2004ல் இருந்து 2018-19 வரைக்கும் ஒரே நிர்வாகம் இருந்தது, அவங்க எந்த சொல் பேச்சையும் கேட்கல, அவங்க வந்து கம்ப்ளைன்ஸே இல்லை, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டாங்க, இப்படிலாம் நிறைய விஷயம் அவங்க சொல்றாங்க. அது வந்து நாங்கள் வந்து 2018ல் கண்டுபிடிச்சு அப்புறம் அவரை வந்து 2019ல் நீக்கிட்டோம், புதிய சிஇஓ போட்டாலும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அவருடைய கம்ப்ளீட் ஷேர் எடுத்துட்டு 2019 செப்டம்பரில் தான் போனார்ன்றாங்க. ஏன் போக விட்டாங்க புரியல. திரு ராணா கபூர் அவர்களை ஸ்மூத்தாக 2019ல் இந்த வங்கியிலேருந்து ஏன் விடுவித்தார்கள் தெரியல. ஏன்னா நேத்திக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டை பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டி மணி லாண்டரிங், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் சட்டப்படி அவர் மேலே வந்து மிகப்பெரிய குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் வந்து இன்னைக்கு குற்றப்பதிவு செய்வதற்காக அவங்க வீட்டை வந்து ரெய்ட் பண்ணிருக்காங்க, பாம்பேயில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டை. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அவன் கடன் கொடுத்திருக்கிறார், கடன் கொடுத்துட்டு அவரோட மனைவி பேரில் அவர் லஞ்சம் வாங்கிட்டார், அந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் டிஎச்எஃப்எல் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே ஒரு 80,000 கோடி அதுக்கு கடன் இருக்குது, அதில் 42,000 கோடி வங்கியிலேருந்து கடன் இருக்குது, ஒரு 7,000 கோடி ரூபாய் பொதுமக்களுடைய டெபாசிட் இருக்குது, அதுக்கு கொடுத்த கடனில் ஊழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களே ஊழல் செய்து அவர்களே இந்த வங்கியை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரிசர்வ் பேங்க், நாங்கள் 3 வருஷமாக அதை பார்த்துட்ருக்கோம், எங்களால் வந்து இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ வரோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கன்வின்சிங் ரிப்ளையாக இல்லை. எப்பவுமே வந்து டெபாசிட்டில் ஒரு 70% தான் கடன் கொடுக்க முடியும். ஆனால் இந்த வங்கியில் ரொம்ப பெக்யூலராக இருக்குது, டெபாசிட்டை விட கடன் தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்க, 2 மாதமாக, 6 மாதமாக, 8 மாதமாக அவங்க வந்து கேபிட்டல் கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க, பல உண்மையான முயற்சி செஞ்சாங்க, நான் அவங்களுக்கு டைம் கொடுத்தோன்றாங்க. எதுக்கு 6 மாதம் டைம் கொடுத்தாங்க? இப்போது ஒரு பொதுத்துறை வங்கி ஏதாவது கொஞ்சம் பிசகினாலே பிசிஏன்னு சொல்கிறாங்க, அதாவது ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், உடனடி சரி செய்யும் திட்டம். ஆனால் இந்த வங்கியின் மீது அப்படி ஒரு தடை என்பது விதிக்கப்படவே இல்லை. எல்லாம் மூழ்கி போனதுக்கப்புறம் இப்போ உட்காந்து நாங்கள் மாரட்டரையும் போடுறோன்றாங்க. அப்போ பொதுமக்களுடைய பணம் என்ன ஆகும்? இப்படி பொது இந்த வங்கிகள் எல்லாம் விழுவதற்கு ரிசர்வ் வங்கி எதுவுமே செய்யாதுன்னா ரிசர்வ் வங்கியோட ரோல் என்ன? இப்போ என்ன சொல்கிறாங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், நாங்கள் வந்து சூப்பர்வைசரி மெக்கானிசம், ரெகுலேட்டரி மெக்கானிசம்லாம் போதுமானவையாக இருக்கா நாங்கள் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், அந்த இன்னைக்கு புதுசாக ஒரு போர்டு அமைச்சிருக்கோம், அவருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டிருக்கோம், அது வந்து ஸ்டேட் பேங்கோட சிஎஃப்ஓ, அவர் புதுசாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்வார், கண்டுபிடி பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக இந்த 3 வருஷமாக நாங்கள் பார்த்தோன்றாங்களே, என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ இந்த வங்கிகள் தொடர்ந்து ஃபெயில் ஆகுதுன்றது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய, உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய கோளாறு தான். இன்னைக்கு நேஷனலைசேஷன், வங்கியினுடைய தேசியமயமாக்கப்பட்ட பிறகு ஒரு 25-30 பேங்க் கீழே விழுந்திருக்கு. அந்த வங்கிகள் எல்லாம் தனியார் வங்கிகள் எல்லாம் பொதுத்துறை வங்கிகளோடு இணைக்கப்பட்டு
பொதுமக்களுடைய பணம் என்பது காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் பொதுத்துறை வங்கிகள் தான் இன்றைக்கு மக்களுடைய சேமிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கின்றன. தனியார் துறை நிறுவனங்கள் ஒவ்வொரு நாள் விழுந்துட்டே இருக்கு. இப்போ 2004 குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் விழுந்தது. அது விழுந்த உடனே ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸோட இணைச்சு 1100 கோடி ரூபாய் அதனோட நஷ்டத்தை இந்த வங்கி தலையில ஏற்றுட்டாங்க. இப்போ அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, 2004 குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் நீங்க போயிட்டீங்கல்ல, அதே மாதிரி 2006 யுனைடெட் வெஸ்டர்ன் பேங்க் IDBI யூபிஏ கவர்மெண்ட் இணைச்சிட்டீங்கல்ல, நீங்க அப்பெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. இந்த பேங்க் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு இது பதில் இல்லையே. அப்ப இந்த பேங்க் ஃபெயில் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, உயர்மட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்கிறார்கள், அதை ரிசர்வ் வங்கி கண்டும் காணாமல் இருக்கிறது என்ற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ்ல 2019 ரிசர்வ் வங்கியின் முன்னாள் டெபுட்டி கவர்னர் அவர்கள் திரு காந்தி அவர்கள் வந்து அங்கே டைரக்டரா போட்டாங்கன்றாங்க. அப்ப போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் கூட ஆயிடுச்சு. இந்த 10 மாசத்துல அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? அப்ப எதுவுமே கண்டுபிடிக்கலன்னா அப்ப ரிசர்வ் பேங்க் என்ன செய்யுது? இப்படிலாம் கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் தான் ஏராளமான கடன் கொடுக்கப்பட்டிருக்கு, மக்களுடைய பணம் என்பது சூறையாடப்பட்டிருக்கு. அப்ப பொதுமக்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய ஊழல் செய்யக்கூடிய தனியார் வங்கிகளை இந்த அரசாங்கம் ஊக்குவிப்பதை நிறுத்தணும். இப்ப இந்த காலகட்டத்தை மட்டும் BJP 1 & 2 NDA 1 & 2 காலகட்டத்தை மட்டும் ஒரு 22 தனியார் வங்கிகளுக்கு அவர்கள் உரிமம் கொடுத்திருக்காங்க. ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ன்னு, அப்புறம் பேமெண்ட் பேங்க்னு சொல்லி, அப்புறம் IDFC பந்தன் பேங்க், இதெல்லாம் இந்த வங்கிகளான இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ கீழே வரப்போகுது. எல்லா வங்கிகளிலும் ஊழல் இருக்கு. மிகப்பெரிய 2 தனியார் வங்கிகளுடைய சேர்பர்சன் ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அவர்கள் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன ஊழல் குற்றச்சாட்டு என்று கூட பொதுமக்களுக்கு தெரிவிக்காமல் அவங்களை கௌரவமா விடுவிச்சுறாங்க. இப்படி இந்த அரசாங்கம் ரிசர்வ் வங்கியும் பெரிய பெரிய ஊழல் பெருவெளிகளுக்கு துணை போவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பொதுமக்கள் பணம் என்பது சூறையாடப்படுகிறது. PMC பேங்க்ல கிட்டத்தட்ட பொதுமக்கள் பணம் 12,000 கோடி சிக்கிக்குச்சு. அதே போல அதுக்கப்புறம் DHFL பொதுமக்களுடைய டெபாசிட் ஒரு 7,000 கோடி ரூபாய் இன்னைக்கு சிக்கிக்குச்சு. அதுக்கப்புறம் குரு ராகவேந்திரா ஷிகாரி பேங்க்னு சொல்லி பெங்களூர் பேஸ்டு, அங்கே ஒரு 3,000 கோடி ரூபாய், பன்வெல்ல ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு 512 கோடி ரூபாய், இப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணம் என்பது இன்றைக்கு பேராபத்திற்குள்ளாக இருக்கிறது. இந்த அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து ஊழல் பேர்வழிகளை கைது செய்து அவர்கள் சொத்தை முடக்கி பொதுமக்களுடைய பணத்தை காப்பாற்றி இந்த பொதுமக்களுக்கு உடனடியாக April 3 வரைக்கும் 50,000 ரூபாய்க்கு மேல் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பொதுமக்களுடைய பணத்தை திருப்பி தர வேண்டும். அது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வங்கியின் மீது, வங்கிகளின் மீது, வங்கித்துறையின் மீது பொதுமக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும். இந்த அரசாங்கம் ரிசர்வ் வங்கி ஏதோ செயல்படுகிறது என்ற எண்ணத்தையால் மக்களுக்கு விதைக்கும். பொதுத்துறை வங்கிகள் தான் பொதுமக்கள் பணத்தை பாதுகாக்கக்கூடியது. எனவே அனைத்து தனியார் வங்கிகளையும் பொதுத்துறை வங்கிகளாக மாற்ற வேண்டும். இனி தனியார் துறை வங்கிகளை திறக்க மாட்டோம் என்ற ஒரு கொள்கை அறிவிப்பை செய்வதன் மூலமாகத்தான் பொதுமக்களுடைய சேமிப்பிற்கு பாதுகாப்பு அளிக்க முடியும். அதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.